יברכך אדוני וישמרך. יאר אדוני פניו אליך ויחונקת. ישא אדוני פניו אליך וישם לך שלום. வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய கர்ப்பம் இப்போது திறக்கப்படட்டும் கர்த்தருடைய பிள்ளையை வஞ்சித்தாலே அவன் சாத்தானால பயன்படுத்தப்படுகிறவன் கர்த்தருடைய பிள்ளை வஞ்சிப்பது என்றால் என்ன ரொம்ப சிம்பிள் வஞ்சிப்பதுன்னா கடவுளை விட்டு பிரிப்பதுக்கு பேர் வஞ்சிப்பது கடவுளோடு அவர்கள் வைத்திருந்த உறவை துண்டித்தான் கடவுளை விட்டு பிரித்தான் தன்னை சார்ந்து வாழும்படிக்கு அவர்களை அழைத்தான் அதான் சாத்தான் செய்த தந்திரம் நல்ல மனசுல இருத்தி பதித்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு ஊழியம் எந்த ஒரு பிரசங்கம் எந்த ஒரு சபை கர்த்தரிடத்தில் சேர விடாமல் உங்களை பிரிச்சுச்சுன்னா அது வஞ்சிக்கிற சபை ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது கடைசி காலத்தில் வருகிற முதல் ஆபத்து யாரை குறிவைத்து அப்படின்னா கர்த்தருடைய ஜனங்களை குறிவைத்து வருகிற முதல் ஆபத்து சாத்தான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக செய்கிற காரியங்களில் மிக முக்கியமானது கள்ள கிறிஸ்துக்கள் அந்தி கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் அவர்களை எழுப்புவது சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ரெண்டு தந்திரங்களை செய்கிறான் ரெண்டு உபத்திரவங்களை கொண்டு வருகிறான் அதில் முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா அவர்களை பயமுறுத்துவது அவர்களை சிறையிலே கொண்டு வந்து போடுவது சித்திரவதை செய்வது கொடுமையாய் நடத்துவது அவருடைய வாழ்வாதாரங்களை அபகரித்து கொள்வது இதெல்லாம் சாத்தான் அவங்கள மிரட்டி பணிய வைக்கிற காரியம் ரெண்டாவது ஒன்று இருக்குது அவர்களை வஞ்சிப்பது அவங்க நடுவில் இருந்தே அந்த வார்த்தைகளை வசனங்களை வச்சே பேசுகிற போலியான மனிதர்களை உருவாக்கி கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் கலந்து விட்டுறது இவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா சாத்தானுக்கு வேலை செய்வாங்க யார் நடுவில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் நீங்கள் படிக்கிற அதே பைபிள் தான் நீங்கள் கடைப்பிடிக்கிற அதே காரியங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் இருந்து ஊழியக்காரர்கள் மாதிரி கர்த்தரை பற்றி சொல்கிற மாதிரி உங்களை சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிற சாத்தானுடைய கையாட்கள் அவங்கள உள்ளே எழுப்பி உள்ள ஜனங்களுக்குள்ளே கலந்து வைத்து விடுவான் இதெல்லாம் முதல்ல சொன்னானே ஒரு ஆபத்து த்ரட்டன் பண்ணுறது சர்ச்சை வந்து அடித்து நொறுக்கிறது பொய்யான வழக்கு போடுறது ஜெயிலில் பிடிச்சி தள்ளுறது இயேசுவை மறுதளிக்கும்படி வற்புறுத்துவது அவர்களை இரத்த சாட்சிகளாக மறிக்க பண்ணுவது இந்த மாதிரிலாம் பயமுறுத்துவது ஒரு டைப்பு கருத்துடைய பிள்ளைகளுக்கு எதிராக அதை விட இந்த உள்ள இந்த கலப்படம் இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப ஆபத்தானது அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களோட உங்களா நம்ம நடுவில் இருந்தே நம்ம சபைக்குள்ளேயே நமக்கு நடுவில் இருந்தே நாம் வைத்திருக்கிற மாதிரி இதே பைபிளை வைத்துக்கொண்டே இதே பாட்டுகளை பாடிக்கொண்டே கர்த்தருக்கு எதிராய் கிரியை செய்கிற ஐந்தாம் படை ஆட்களை உள்ளே எழுப்புவான் அஞ்சாம் படை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாட்களில் இந்திய தேசத்தில் நாலு படை இருந்தது நாலு படை இருந்ததுன்னா ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவாங்க ரதம் உங்களுக்கு தெரியும் இந்த சேரட்டில் போகிறது அப்புறம் வந்து கஜம் ரத கஜம் கஜம்னா யானை படை அப்புறம் குதிரைப்படை அப்புறம் நடந்து போய் சண்டை போடுறாங்களே காலாட் படை நாலு படை தாண்டி அஞ்சாவதாக ஒரு படை வச்சிருந்தாங்க அந்த படைக்கு பேர் ஐந்தாம் படை அப்படின்னு பேர் இந்த படை என்ன செய்வாங்கன்னா எதிரி நாட்டுக்குள்ள அந்த நாட்டு ஆழ்க மாதிரியே உள்ள ஊடுருவிடுவாங்க அரண்மனை வரைக்கும் போயிடுவான் உள்ள அரண்மனையில் நல்ல பெயர் வாங்கி கொண்டு ராஜாவுக்கு கைலாக கொடுக்குறவனா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்து ஒற்றறிந்து உழவறிந்து காரியங்களை சொல்லுவாங்க அப்போ ஒரு கூட்டம் பேரை அந்த நாட்டுக்குள்ளே அப்படி அனுப்பிடுவாங்க வியாபாரி மாதிரி அதில் வேலை செய்கிற ஆட்க மாதிரி ராஜாவுக்கு எடுபடியாக போய் பணியாளராக செய்கிற ஆள் மாதிரி இப்படி எல்லா இடத்துலையும் உள்ளே இருந்து இன்னொரு நாட்டுக்காக வேலை செய்து கொண்டிருப்பாங்க அவர்களுக்கு தான் ஐந்தாம் படை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த ஐந்தாம் படை போல் சாத்தானுக்கு வேலை செய்கிற பணியாளர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் இருப்பாங்க உள்ளே இருந்து கொண்டே வேலை செய்வாங்க யூதாஸ் காரியத்தை பாருங்களேன் இயேசு சொன்னார் உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் உங்களில் ஒருத்தன் சாத்தானாக இருக்கிறான் இயேசுவுக்கு தெரியும் அவனை சாத்தான்தான் பயன்படுத்த போகிறான் என்பது இயேசுவுக்கு தெரியும் ஆனாலும் இயேசு அவனை விட்டு வைத்தார் ஏன்னா அவன் செய்வதற்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது அவனுக்கு அதனால் அவன் உளவாளி ஒற்றன் என்று தெரிந்தாலும் அவனை கர்த்தர் அனுமதித்திருந்தால் இல்லை அவன் ஐந்தாம் படையைச் சேர்ந்தவன் அவன் இங்கே இருப்பான் யூதர்கள் நடுவில் போய் இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறவங்க நடுவுலையும் போய் உட்கார்ந்துருப்பான் அவர்கள் அதனால தான் யூதாசை அழைத்து அவனிடத்தில் பேசி வெலை பேசுனாங்க இயேசுவை காட்டுக்கூடும்படி பேசுனாங்க சும்மா ஏன் மற்றவர்களை பார்த்து பேசலைன்னா அவர்கள் அவர்களோடு தொடர்பு வச்சிருக்கலை இவன் அடிக்கடி அங்கே போயிடுவான் அவர்களோட இருப்பான் அவர்களோடு கூட பேசுவான் இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவான் அவங்க தர சின்ன சின்ன வெகுமதிகளை வாங்கி கொண்டு இயேசுவை ஒரே நாளில் காட்டி கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எங்கே போகிறாரு என்ன பேசுகிறாரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதெல்லாம் சொல்லியிருப்பான் ஒரே நாளில் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது தினம் நடந்திருக்கும் தான் அவங்க சொல்கிறாங்க ஏசுவனை காட்டி கொடுத்துரு நாங்கள் சில பொய் சாட்சிகளெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இயேசுவை நம்ம எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வேலை பேசுனாங்க இது பேர் தான் ஐந்தாம் படை ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இயேசு பேசின செய்தி கூட்டங்கள் எல்லாம் உட்காந்துருந்தான் ஏசு ஐந்து அப்பம் ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு பங்கு வைத்த போது யூதாசும் தான் பங்கு வைத்தான் எல்லா சீஷர்கள் கையிலையும் கொடுத்தாங்கல்ல அப்போ இவனும் பன்னெண்டு பேரில் ஒரு ஆளாக இருந்ததுனால அந்த மீனையும் அப்பத்தையும் எடுத்து அங்கே உட்காந்து அந்த ஐயாயிரம் பேருக்கு பந்தி வச்சான் பாருங்கள் அப்படி பந்தி வைக்கும்போது கருத்துருடைய அற்புதம் ஒவ்வொரு மீன் எடுக்கும்போது அற்புதம் ஒரு மீன் உடனே அந்த இடத்துல இன்னொரு மீன் வந்துடுது ஒரு அப்பத்தை எடுத்தவொடனே இன்னொரு அப்பம் வந்துடுது அப்படி தானே வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்கள் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர் அப்போ இதை சீஷர்கள் கையில் கொடுத்து கொடுக்க சொல்லும்போது அது பெருக ஆரம்பிக்குது அது பெருக ஆரம்பி ஒன்று எடுத்த உடனே இன்னொன்று வருது அப்போ அற்புதத்தை தொட்டு பார்த்தவன் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை காதலை கேட்டவன் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர்களை கண்ணால் பார்த்தவன் இதெல்லாம் பண்ணியிருந்தோம் அவனுடைய மனசு கர்த்தர் இடத்துல லைக்கவில்லை அவனுடைய மனசெல்லாம் வேறொரு காரியத்தை யோசித்து கொண்டிருந்தது அவன் வேறொரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தான் இவங்க அப்படி தான் இருப்பாங்க தினம் பைபிள் படித்தா கூட அந்த வார்த்தைகள் இவரோட இருதயத்தை தொடாது இந்த வசனத்தை வச்சு எப்படி ஜனங்களை ஏமாற்றலாம் படிப்பாங்க இந்த இந்த வார்த்தைகளை எப்படி துரித்து கூறலாம் ஏன்னா இவங்க வேலை செய்கிறது வேறொரு ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிற இடம்தான் நம்ம இடம் ஆனால் அவங்க வேலை செய்கிற எஜமான் வேற ஆள் அப்போ இவங்க பைபிள் படிக்காமல் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பைபிள் வசனம் அவர்களை தொடாது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த வசனத்தை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம் இதை சொல்லி ஜனங்களை எப்படி தங்கள் பக்கத்தில் இழுத்து கொள்ளலாம் இதெல்லாம் பற்றி அவங்க வந்து யோசிப்பாங்க இது பேர் தான் ஐந்தாம் படை இதுதான் ஆபத்தானது ஏன்னா உள்ளிருந்தே கொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே வந்து ஊடுருவிடுவாங்க இந்த வெளியே கத்தி கட்டையெல்லாம் தூக்கிட்டு வராமல் பாருங்கள் சர்ச் போகிறேன் அவன் ஆபத்து இல்லாதவன் இவன் தான் ஆபத்தானவன் புற்றுநோய் மாதிரி உடம்புக்குள்ள பறவை ஒரு ஆளையே வந்து காலி பண்ணுற மாதிரி இவர்கள்தான் ஆபத்தானவர்கள் நீங்கள் இவங்களை குறித்து தான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அவர்கள் வந்து சபையை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க நொறுக்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய தான் பலப்படும் பல இடத்துல நீங்கள் பாருங்களேன் உபத்திரம் வந்த உடனே கிறிஸ்தவன் ஒரு மாதிரி உற்சாகமாக ஆயிடுவான் அதுதான் வித்தியாசம் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் சர்ச்சை வந்து அடித்தாங்க நொறுக்குனாங்கல்ல எந்த பாஸ்டாவது பின்வாங்கியிருக்காரான்னு பாருங்கள் இன்னும் வைராக்கியமாக தான் வேலை செய்வார் காரணம் இவர்கள் நம்மை ஒருவேளை ஊக்கப்படுத்த கூட அவங்க வந்து செய்யலாம் சாத்தான் பார்க்குறான் இவனை வச்சு அடித்து மிரட்டினா ரொம்ப கொஞ்சம் பேர் வேணா ஊழியத்தை நிறுத்திட்டு வேற எங்கேயா போவாங்க ரொம்ப கொஞ்சம் ஆனால் மேக்சிமம் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் உபத்திரம் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆகிருக்கிறான் அப்போ சாத்தன் இதை பார்த்துட்டு இதை விட தீவிரமாக செயல்படுவதற்கு என்ன வழி இருக்கிறது இவர்கள் நடுவில் இருந்தே எனக்கு வேலை செய்கிற ஆட்களை கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சிடணும் சபைக்கு நடுவில் வச்சிடணும் சபை நடத்துகிறவங்களாக வச்சிடணும் பிரபலமான ஊழியக்காரர்களாக அவரை மாற்றிடணும் அப்படின்னு சாத்தான் சில ஆட்களை எழுப்புகிறதை பார்க்குறோம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மாதிரி எழுப்பி ஜனங்களை முடிக்க வைக்கிறாங்க அவங்க அவங்களோட தான் இருப்பாங்க பாருங்கள் மோசே புறப்பட்ட போது ஒரு கூட்டம் வந்தாங்க இந்த கோராகு தாத்தான் என்பவர்கள் இவங்களும் கர்த்தரால் தான் அழைக்கப்பட்டாங்க அவர்களும் எகிப்தை விட்டுத்தான் பின்தொடர்ந்தாங்க அவர்களும் பிளக்கப்பட்ட கடலுக்கு நடுவில் தான் வந்தாங்க அவர்களும் மேகத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க அவர்கள் வந்தபோது மேகத்தினால் தண்ணீர்னால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அதற்கு திருஷ்டாந்தமாக இருக்குன்னு பவுல் சொல்கிறார் பாருங்க அது அவங்களும் பெற்றாங்க வாகனத்திலேருந்து பொழிந்த மன்னாவே அவங்கள தான் சாப்பிட்டாங்க ஆனால் கடைசியில் பாருங்கள் கர்த்தருக்கு எதிரான கிரியை செய்து மோசைக்கு விரோதமாய் பேசி பூமி பிளந்து அவர்களை விழுங்கி கொண்டது என்று வேதத்தை எழுதியிருக்கு அது வரைக்கும் உள்ளதாக இருந்தாங்க உள்ளே இருந்து சாத்தானுக்காக வேலை செய்து கொண்டிருந்தாங்க இவர்கள்தான் ரொம்ப ஆபத்தானவர்கள் அது மாதிரி தான் ஒரு பெரிய கூட்டத்தை கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் ஊழியர்கள் மாதிரி தீர்க்கர்கள் மாதிரி கிறிஸ்துக்களாக எழுப்புவதற்கு பேர் தான் சாத்தான் கொண்டு வருகிற இந்த தந்திரம் இதில் என்ன செய்கிறான் அநேக கள்ள கிறிஸ்துகள் எழும்புவாங்களாம் உபத்திரவ காலங்களில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க இவர்களுடைய வேலை என்ன இவங்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்வது சிலர் என்ன செய்வாங்க இயேசுனுடைய பெயரை தரித்து கொள்வாங்க இன்னும் சிலர் இயேசுனுடைய பெயரை தரிக்க மாட்டாங்க ஆனால் நீங்களே இவர் தான் இயேசுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிடுவாங்க அவங்களுடைய பேச்சு அவங்க சொல்கிற வார்த்தை தன்னை மையப்படுத்தி எல்லாத்த பார்த்தா இயேசுக்கு சமானமாய் தன்னை காண்பிக்க விரும்புவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஊழியக்காரலை தேர்ந்தெடுப்பது சபையை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து மூணாவது காரியம் அந்த கள்ள கிறிஸ்துக்களினுடைய அடையாளம் அவருடைய நோக்கம் என்ன அவர்கள் ஜனங்களை வஞ்சிப்பார்கள் மற்ற இருபத்தி நாலு அஞ்சில் இயேசு அதான் சொன்னார் அநேகர் வந்து அப்படின்னா நிறைய பேர் என் நாமத்தை தரித்து தங்களை கிறிஸ்து நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் ஒருவன் வஞ்சித்தாலே ஒரு கர்த்தருடைய பிள்ளையை வஞ்சித்தாலே அவன் சாத்தானால் பயன்படுத்தப்படுகிறவன் வஞ்சிப்பது என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை வஞ்சிப்பது என்றால் என்ன ரொம்ப சிம்பிள் வஞ்சிப்பது என்ன கடவுளை விட்டு பிரிப்பதுக்கு பேர் தான் வஞ்சிப்பது சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல என்ன வஞ்சித்தான் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் திருடிட்டானா அந்த அம்மா போடுற நகையை அத்துட்டு போயிட்டானா என்னையா பண்ணான் யோசிச்சு பாருங்கள் வஞ்சித்தான்னு சொல்கிறீங்களே என்ன வஞ்சித்தான் கடவுளோடு அவர்கள் வைத்திருந்த உறவை துண்டித்தான் கடவுளை விட்டு பிரித்தான் தன்னை சார்ந்து வாழும்படிக்கு அவர்களை அழைத்தான் அதுதான் சாத்தான் செய்த தந்திரம் அது பேர் தான் வஞ்சனை எந்த ஒரு உபதேசம் நல்ல தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நூறு தடவை கூட சொல்கிறேன் நீங்கள் சலித்து போனாலும் பரவாயில்ல சொல்கிறேன் நல்லா மனசில் இருத்தி பதித்து கொள்ளுங்கள் எந்த ஒரு ஊழியம் எந்த ஒரு பிரசங்கம் எந்த ஒரு சபை கர்த்தரிடத்தில் சேர விடாமல் உங்களை பிரித்துச்சின்னா அது வஞ்சிக்கிற சபை உடனே அதை விட்டு வெளியே வந்துடுங்க கர்த்தடத்தில் உங்களை சேர்க்கணும் கர்த்தரோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவை பலப்படுத்துவதற்கு உதவி செய்யணும் கர்த்தரை நீங்கள் சார்ந்து வாழ்வதற்கு அது உங்களை ஊக்கப்படுத்தணும் அதுதான் உண்மையான சபை அவன்தான் உண்மையான ஊழியக்காரன் இயேசு சொல்லும்போது சொன்னாரே தன் சுய மகிமையை தேடுகிறவன் என்னுடையவன் அல்ல சொந்த மகிமை அவன் தேடுகிறான்னு சொன்னாரே அப்போ கர்த்தருக்கு மகிமை தேடுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன் நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மனிதன் தன்னையே மையப்படுத்துகிறான்னு சொன்னா தன்னையே வந்து புகழும்படிக்கு காரியங்களை செய்கிறான்னு சொன்னாலே அவன் ஜனங்களுடைய நம்பிக்கையை இயேசுவிடத்திலிருந்து தன்னிடத்தில் திருப்புகிறான் என்பதுதான் பொருள் சிலர் தங்களை இயற்கைக்கு மேற்பட்டவர்களைப் போல கொள்வது கூட பிறரை கவர்வதற்கான வழிதான் மனிதர்கள் எல்லோருமே இயற்கையாக அடுத்தவங்களுடைய கவனத்தை நம்ம மேலே திருப்பணும் அப்படின்னு பார்க்குறது இயற்கையாகவே எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஒரு குணாதிசயம் மன இயல் அறிஞர்கள் சொல்வாங்க குழந்தைகள் அழுகிறது பாருங்கள் சின்ன பிறந்த குழந்தை அதை அழுகிறது கூட தாய் தகப்பனுடைய கவனத்தை தன் மேலே திருப்பணுங்கிற காத்தானா வீர்னு கற்றுனா பிள்ளைகள் சில நேரத்தில் இங்கே பார்ப்பீங்க பிள்ளைகள் தொட்டியில் படுத்துருக்கோம் அப்பா அம்மா எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அது முழிச்சிரும் தன்னை கவனிக்கலன்னு சொன்ன வீர்னு கற்றும் அப்போ இயற்கையிலே ஒருத்தனுக்கு இருக்குது என்னையை பார்க்கணும் என்னையை மையப்படுத்தணும் என்னையை கவனிக்கணும் இதுதான் நாளாவட்டத்தில் வளர்ந்து 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 இயேசுவை கவனிக்கிறவர்களை கூட என்னை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரியங்களை செய்வாங்க ஜனங்களை கவர்வதற்கான முயற்சி அந்த முயற்சியை செய்கிற யாரும் அந்த ஜனங்களை தன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளத்தான் முற்படுகிறார்கள் என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னுடைய சபையைச் சேர்ந்தவர்கள் என் ஊழியத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் சொல்லுவாங்க என்ன என் மூலம் ரசிக்கப்பட்டவர்கள் என்ன என் உன் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்னு என்ன அர்த்தம் சிலுவகிழுவே சுமந்தீங்களா ரத்தங்கத்தான் சிந்தினீங்களா என்ன செஞ்சீங்க ஏசு ரத்தம் சிந்தினத சொன்னீங்க அவர் இயேசு சிந்தின ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டார் இதில் நீங்கள் எங்கே வர்றீங்க சொன்னதோடு உங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு என்னால் சந்திக்கப்பட்டவர் என்னால் ரட்சிக்கப்பட்டவர் உங்களாலையெல்லாம் ரசிக்க முடியாது உங்களை நீங்களே ரட்சித்து கொள்வது என்பது முடியாததுங்கிறதுனால தான் இயேசு உங்களுக்காக தன்னை பலியாக கொடுத்தார் உங்களை நீங்களே ரட்சித்து கொள்ள முடியுமா உங்களை நீங்களே ரட்சித்து கொள்ள முடியாட்டால் நீங்கள் எப்படி மற்றவங்களை ரட்சிப்பீங்க அப்போ ஒரு மனிதனை கடவுளை விட்டு பிரிப்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை கர்த்தரை விட்டு பிரித்து தங்களிடத்தில் சேர்த்து கொள்வது அதுக்கு தான் இவ்வளோ தரிசனங்கள் அதுக்கு தான் இவ்வளோ அனுபவங்கள் அதுக்கு தான் இவ்வளோ கள்ள அற்புதங்கள் கள்ள அற்புதம் செஞ்சாலாவது பரவாயில்ல எப்படியாவது ஜனங்களை எங்கள் சர்ச்சுக்குள்ளே கொண்டாந்துடணும் எங்கள் அங்கத்தினர்களாக மாற்றிடணும் மெம்பராக மாற்றிடணும் இதுதான் அப்போ இதற்காக கிரி செய்கிறாங்க பாருங்கள் இப்படி இயேசுக்கும் உங்களுக்கும் நடுவில் தங்களை நுழைத்து கொள்ளுகிற எவனும் வஞ்சிக்கிறவன் அப்போ நம்ம நம்பிக்கையெல்லாம் எங்கே போகும் இந்த பிரதர் இருக்கிறாரு அவர் பார்த்துக்கிறவாரு இந்த அந்த ஊழியக்கார் இருக்காரு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டால் போதும் பார்த்துக்கிடுவாரு இவர் எவரும் எவரையும் பார்க்க முடியாது இனி வருகிற கொடிய காலங்களில் கடைசி காலங்களில் இன்னும் அது பார்க்க முடியாது எப்படி பார்த்துக்குருவாங்க சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பேண்டமிக் பீரியடு வந்துச்சு நீங்கள் மாஸ்க் போட்ட மாதிரி தான் எல்லா ஊழியக்காரர்கள் நாங்களும் மாஸ்க் போட்டு போனோம் நீங்கள் எப்படி கதவடைப்புக்குள்ளே இருந்தீங்களோ நாங்கள் அப்படி தான் இருந்தோம் எப்படி நாங்கள் உங்களை காப்பாற்றுறது யோசிச்சு பாருங்கள் கடவுளோடு உங்களுக்கு இருக்கிற உறவை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் உதவி செய்யணும் அந்த கடவுளுடைய ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொண்டு கடவுளை நீங்கள் பார்க்கக்கூடாதபடி ஏங்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு இந்த நடுவில் வந்து புகுறாங்க பாருங்க அதுதான் வஞ்சிப்பது உங்களுடைய நம்பிக்கையை கடவுளை விட்டு வேறு காரியத்து மேலே திருப்புறாங்க பாருங்கள் அதுதான் தான் வஞ்சிப்பது சில இடத்துல சொல்லுவாங்க நாலு வாரம் இந்த கூட்டத்துக்கு நான் போனேன் அஞ்சாவது வாரம் குணமாயிட்டேன் இப்போ இதில் என்ன சொல்ல வரீங்க இந்த கூட்டத்துக்கு தொடர்ந்து வந்தால் நீங்கள் குணமாயிருவீங்கன்னு சொல்ல வரீங்க அதானே அப்போ குணமாக்கினது யார் கூட்டமாக இயேசுவா அந்த கேள்விக்கு எங்கே பதில் வருகிறது இந்த கூட்டத்துக்கு அஞ்சு நாள் வந்துவிட்டால் போதுமா சரியாக போயிடுமா ஏழு முறை இந்த கோயிலுக்கு பாதை நடையாக நடந்து போனேன் சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்களே அதே மாதிரியா இது உங்கள் இடத்துக்கு வந்தால் தான் குணமாகுமா அப்போ எதை என்கரேஜ் பண்ணுறீங்க உடனே அவரை கூட்டு மேடல் நிற்க வச்சு ஒருத்தர் கேள்வி கேட்டு அதை நாலு பக்கம் ஃப்ளாஷ் பண்ணி பத்திரிகையில் போட்டு புத்தகத்தில் என்ன சொல்ல வரீங்க நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு வாங்க இயேசு உங்களை குணமாக்குவார் இயேசுவை நீங்கள் எங்கு தேடினாலும் அவர் அவரை குணமாக்குவார் நீங்கள் ஒருவரை ஒரு பிராண்டுக்குள்ள அடைப்பதற்கும் உங்களை அவர் நாடி வருவதற்கும் அவரை நீங்கள் ஆளுமை செய்வதற்கும் இயேசுவின் ஸ்தானத்துக்கு உங்களை உயர்த்தினா நீங்கள் ஒரு மனிதனை வஞ்சிக்கிறீங்க ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை இயேசுவின் மேலே தான் உறுதிப்படுத்த வைக்கணும் அவன்தான் உண்மையான ஊழியக்காரன் தன்னை அனுப்பினருடைய மகிமையை தேடுகிறவனே உண்மையுள்ளவன் என்று வேதம் சொல்லுது தன் சுய மகிமையை தேடுகிறவன் பொல்லாதவன் பொல்லாத ஊழியக்காரன் தன்னை அனுப்பினருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவன் என்று வேதத்தில் சொல்லுது அப்போ அனுப்பினருடைய மகிமை கர்த்தர் தான் இதை செய்தார் அவரை தேடுங்க அவரை நாடுங்க அவர் செய்வார் எங்கே இருந்தாலும் ஒரு இடம் முக்கியமானதல்ல ஒரு சபை முக்கியமானதல்ல ஒரு ஊழியக்காரன் முக்கியமல்ல இயேசுதான் முக்கியம் நாங்களெல்லாம் இயேசுவை பற்றி எங்கள் தெரிஞ்ச ஒரு காரியத்தை மேலதிகமான காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இயேசுவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேலை செய்கிறது தான் உண்மையான ஊழியக்காரனுடைய வேலை அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் அது இல்லாமல் இந்த மாதிரி தன்னை உயர்த்துக்கிறவனை பார்த்தா அலர்ட் ஆயிருங்க அலர்ட் ஆயிருங்க புகழ்வது அவர்களை வந்து பெருமைப்படுத்துவதற்கான காரியங்களை செய்வது இந்த பாருங்கள் இருபத்தி ஓராவது நூற்றாண்டினுடைய இணையற்ற தீர்க்கதரிசி வருகிறார் அப்படின்னு சொல்லி கைதட்டுவது மாலை போடுவது அதை ஏற்றுக்கொள்வது இதெல்லாம் வந்து யாரை ஏமாற்றுவதற்கு பண்ணுகிறீர்கள் அப்போ என்ன நீங்கள் உங்களால் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தை நான் சாதிக்க முடியும் அப்படின்னு வரும்போது இதான் வஞ்சிப்பது ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளோடு அவர்கள் உறவாடி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு பகலுடைய குளிர்ச்சியான நேரத்திலும் கர்த்தர் அங்கே இறங்கி வந்து அவர்களோட பேசினார் அவங்க நல்ல ஒரு ஐக்கியமாக இருந்தாங்க சாத்தான் தண்ணியை அந்த மரத்திலேருந்து பார்த்து கொண்டே இருந்தான் பொறாமல் தாங்க முடியல அவனுக்கு இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க நான் பார் தனிப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு நான் மரத்தில் அப்படியே சுற்றிட்டு படுத்து கிடக்கேன் இவர்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பொறுக்க முடியல அவன் என்ன செய்தான் அவர்களை வஞ்சித்தான் வஞ்சித்தான் என்றால் கடவுளை விட்டு மனிதனை பிரிப்பது எதுவானாலும் உங்களை விட்டு பிரிக்கலாம் ஒரு ஊழியக்காரன் தன்னை கடவுளை போல காண்பித்து உங்களை பிரிக்கலாம் சிலர் வந்து உங்கள் மேலே ஆளுமை செய்ய நினைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் மேலே அதிகாரம் செலுத்தி கர்த்தரை பார்க்க விடாமல் உங்களை தடுத்து கெடுக்கலாம் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வந்தாலே ஜனங்களை கவர்வதற்கு அவன் முயற்சி பண்ணுகிறான் என்பது பொருள் அது மூலம் அவன் உங்களை வஞ்சிக்கலாம் சில மாய உபதேசங்களை பண்ணுவதன் மூலம் உங்களை வஞ்சிக்கலாம் இந்த கள்ள கிறிஸ்துக்களின் வேலை அதுதான் வேதத்தில் சொல்லுகிறது கள்ள அற்புதங்கள் பண்ணி அடையாளங்கள் பண்ணி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் அப்படின்னா அந்த விசுவாசிகளுடைய பற்றுதலை விசுவாசத்தை இயேசுவிடத்திலிருந்து பிரித்து தன்னிடத்தில் சேர்ப்பாங்க அது யார் செஞ்சாலும் அதுக்கு பேர் வஞ்சகம்தான் இயேசுவை விட்டு பிரித்து ஒரு சபையோடு சேர்த்தாலும் வஞ்சகம் இயேசுவை விட்டு பிரித்து ஒரு மனிதனோடு சேர்த்தாலும் வஞ்சகம் இயேசுவை விட்டு பிரித்து சாத்தானோடு சேர்த்தாலும் வஞ்சகம் மொத்தத்தில் இயேசுவை விட்டு ஒரு மனிதனை பிரித்தாலே அதுக்கு பேர் வஞ்சகம்தான் அப்போ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் ஒரு ஊழியக்காரன் திடீரென்று புறப்படும் போது ஒரு சபைக்குள்ளே நம்ம போகும்போது நான் அந்த சபையில் சொல்லப்படுகிற சத்தியங்கள் என்னை யாரை நோக்கி நகர்த்துகிறது என்னை எதை நோக்கி என்னை கொண்டு போகிறது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க கவனிக்கணும் சும்மா ஏதாவது வந்து நின்று கைதெட்டுன்னு சொன்னால் கைதட்டுறது பாடுங்கன்னு சொன்னால் பாடுறது குதிங்கன்னு சொன்னால் குதிக்கிறது ஸ்டெப் போடுங்க இதுதான் ரொம்ப ஏமாறுவதற்கான வெகு சுலபமான ஒரு வழி அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா கடவுள் மேல் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கையை அவரை விட்டு பிரிச்சிருவாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பேரும் கள்ளக்கிறிஸ்து ரெண்டாவது காரியம் அந்த வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள் ஏசு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொல்லுவாங்களாம் ஒரு கூட்டம் பாருங்கள் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் எங்க மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் ஒரு கூட்டம் வரும் இயேசு வந்துட்டாருங்க நான் பார்த்தேன் அவர் இந்த இடத்துல இருக்கிறார் இந்த ஊரில் எழுந்தருளி இருக்கிறார் இந்த ஊரில் இருந்து ஜனங்களுக்கு வார்த்தைகளை பேசுகிறார் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குரூப்பு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொல்லுவாங்க நம்பாத அடுத்தவர் சொல்கிறார் இருப்பாருங்க வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை அற்புதங்களை சொல்லுவாங்க இங்கும் அங்கும் இருக்கிறார்னு சொல்லுவாங்க சில சொல்லுவான் வனாந்திரத்தில் இருக்கிறாருங்க எப்படி யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் இருந்தாரோ அதே மாதிரி வனாந்திரத்தில் இருக்கிறார் இன்னும் சிலர் சொல்லுவாங்க இயேசு தன்னை ஒரு அறையிலே காண்பிச்சார்ல ஒரு தோமா சீசில் இருந்த போது அது மாதிரி ஒரு அறையிலே இருக்கிறார் வாங்க உங்களை கூட்டி போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு இங்கு இருக்கிறார் அங்கு இருக்கிறார்னு சொல்லுவாங்க நம்பாதீங்க வனாந்திரத்தில் இருக்கிறார் என்பார்கள் அரை வீட்டில் இருக்கிறார் என்பார்கள் என்றும் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் ஏசு சொல்கிறாரு இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் அதை நம்பாதீங்க ஏன்னா அவர் அப்படியெல்லாம் வரமாட்டார் அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு பாருங்க அவருடைய வருகை பகிரங்கமாக இருக்கும் என்பதை இயேசு சொல்லுகிறார் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் தோன்றுகிறதை போல அவருடைய வருகை இருக்கும் இனி நான் அடுத்த முறை வருவதானால் இப்படி தான் வருவேன் சும்மா வனாந்திரத்தில் வந்துட்டாரு அறைக்குள்ளே இருக்கிறாரு அதெல்லாம் சொல்ல நம்பாதீங்க ஏன்னா மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும் அடுத்த வசனத்தில் சொல்றாரு ஏன்னா நம்ம வந்து அறிந்து கொள்ளணும்ல விளங்கி கொள்ளணும்ல நான் இரண்டாவது முறை அடுத்த முறை வரும்போது கிழக்கிலிருந்து மேற்கிலே மின்னல் தோந்துகிறதை போல என்னுடைய மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அதுதான் ஒரிஜினல் வருகை மற்றபடி வனாந்திரத்தில் எப்படி வந்தார் அவரு உங்களுக்கு தெரியாமல் எப்படி வந்தார் அந்த வருகை பகிரங்கமாய்த்தான் இருக்கும் ஒரு அறை வீட்டுக்குள்ளே எப்போ வந்தார் எங்கள் சர்ச்சில் ஏசு இருக்கிறார் எப்படி வ எப்போ வந்தார் நான் தான் ஏசு எப்போ வந்தார் நீங்கள் யார் எங்கே இருந்தீங்க இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை ஜனங்களுடைய மதியினத்தை பயன்படுத்தி கொள்வார்கள் அடுத்து சொல்கிற பாருங்கள் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க அதை பார்த்து ஜனங்கள் ஏமாந்து விடுவார்கள் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இயேசுனுடைய குணாதிசயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அந்த அற்புதங்களுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு அற்புதம் நடக்குதையா அந்த அற்புதம் இயேசுனுடைய சுபாவத்துக்கேற்றதாக இருக்கணும் இயேசு தன்னுடைய சுபாவத்தை தாண்டின அற்புதங்களை செய்ய மாட்டார் அப்படி செய்தால் அவர் இயேசுவாக இருக்க மாட்டார் சில இடத்துல சொல்லுவாங்க பில்லி வைக்கிறோம் வாங்க நீ விரும்பின ஒரு பொண்ணை அது விரும்பலனாலும் அதை அடைவதற்கு நாங்கள் இங்கேருந்து பில்லி சுண்ணி வைக்கிறோம் ஏசு இப்படிலாம் செய்ய மாட்டார் இயேசுனுடைய குணம் உங்களுக்கு தெரியும் அவர் பரிசுத்தம் உள்ளவர் நீதி உள்ளவர் சத்தியம் உள்ளவர் அவர் செய்கிற அற்புதம் இந்த கேட்டகரிக்கு உட்பட்டு தானே இருக்கணும் ஆமான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ பர்சிலிருந்து பணம் வருதே அது என்ன கேட்டகரியில் வருது அந்த அற்புதம் இயேசுனுடைய குணாதிசயத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா பாருங்களேன் எப்படி வரும் ஒரு பேங்க்கில் மனிதர்கள் தங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வைத்து பண பரிவர்த்தனை செய்வதற்கு நம்ம ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம் அந்த அமைப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த பேங்க்கு தவிர வேறு எந்த இடத்துல இருந்து அதை பிரிண்ட் பண்ணாலும் யார் பிரிண்ட் பண்ணாலும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பிரிண்ட் பண்ணாலுமே அது கள்ள தான் அது அந்த சிஸ்டத்தில் இருந்து கவர்மெண்ட்லேருந்து அது வெளியிடப்படணும் ஒரு தனி மனிதனோ வேறு யாரோ வெளியிடப்பட்டு அதை கொண்டாந்துட்டாங்கன்னா அது கள்ளப்பணம் என்று பொருளாகிவிடும் இயேசு உங்கள் பர்ஸில் இருந்து பணத்தை கொண்டாந்துட்டாருன்னு சொல்கிறோம் அந்த பணம் எங்கிருந்து வந்த பணம் ஒன்று இயேசு அச்சடித்திருந்தார் என்றால் அது கள்ளப்பணம் ஆகிரும் ஏன்னா அது கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமல் வேற ஒரு இடத்துல பர்லோகத்தில் அடித்தா கூட அது கள்ளப்பணம் தான் நம்ம பொறுத்தளவில் அது கள்ளப்பணம் ஆகிரும் அப்போ இயேசு செய்ய மாட்டார் அப்போ எங்க எங்கே இருக்கோறும் வேறு ஒரு இடத்துல இருக்க அதை எடுத்து கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார் வேறு ஒரு அப்படின்னு சொன்னால் அது திருட்டாயிரும் இல்லை அப்போ திருட்டாயிரும் அப்போது அப்போ ஏசு திருடுவாரா ஏசு திருடமாட்டார் அப்போ அந்த அற்புதம் யார் செய்தது இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே இப்படி அற்புதம் செய்தவர்கள் இன்னொரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க இருந்து ஒரு விமானம் விழுந்துச்சு பாருங்கள் அது விமானம் உள்ள கடலுக்குள்ளே போச்சே அது மாதிரி நிறைய விமானங்கள் கடலுக்குள்ளே போச்சே அங்கே இந்த மறித்தவர்கள் உள்ள பணமெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல அதெல்லாம் இயேசு கலெக்ட் பண்ணி தூதரில் விட்டு கலெக்ட் பண்ணி அதைத்தான் அவங்க பர்ஸில் போடுறாரு இது அதை விட கொடுமையாக இருக்கிறது அவன் வந்து மறித்தவர்களை தேடிட்டு இருக்கிறாங்க விமானத்தை தேடிகிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஏசு அதுக்கெல்லாம் உதவி செய்யலாம் இந்த விமானம் அங்கே தான் விழுந்துருக்குன்னு சொல்ல அதை விட்டுட்டு விழுந்த விமானத்தில் இருக்க காசை போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாராம் இதெல்லாம் இயேசுனுடைய சுபாவத்துக்கு ஒத்து வருதான்னு நீங்கள் பாருங்கள் ஏசுனுடைய சுபாவத்துக்கு ஒத்து வருதா அப்போ இயேசுவின் சுபாவத்திற்கு ஒத்து வராத அற்புதங்கள் இயேசுவால் செய்யப்பட்டவை அல்ல கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும் எப்படி வந்திருக்கோம் அந்த அற்புதம் ஆனால் பார்த்து கைதுட்டினீங்களே நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணிங்களே பாருங்கள் இந்த சபையில் நடக்குதுன்னு நல்ல வசனம் தெரிந்த போதகர் நாங்களாம் ரொம்ப மதிக்கிற போதகர் அவர் அதை வந்து கைதுட்டுறாரு வழி பாருங்கள் பர்ஸில் வந்துடுச்சு ஓன்னு கத்துறீங்களே எப்படி அது என்ன நமக்கு புரியலையே ஒன்று புரிய வைங்க எங்களுக்கு இயேசு இப்படி அற்புதம் செய்வார்னு புரிய வைங்க இயேசு என்றைக்கும் தன்னுடைய சுபாவத்திற்கும் தன்னுடைய பரிசுத்திற்கும் தன்னுடைய நீதிக்கும் சத்தியத்திற்கும் எதிரான எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார் அதான் இயேசு இயேசு இடத்துல நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எவ்வளவுதான் இயேசுக்கு நெருக்கமாக இருந்தாலும் ஒரு தவறுன்னு வந்துச்சுன்னா அவர் யாருன்னு பார்க்க மாட்டார் நீதினா நீதி தான் மோசையை விடவா ஐயா யோசிச்சு பாருங்கள் மோச இயேசும் நகவும் சதையும் போல இருந்தாங்க அவர் சொன்னார் உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் சொப்பனத்தில் என்னை பார்ப்பான் தரிசனத்தில் என்னை பார்ப்பான் ஆனால் மோசை அப்படியல்ல என் வீட்டில் எங்கும் உள்ளவன் அவ்வளோலாம் சொன்னாரே ஆனால் மோசை மனம் பதறி ஒரு தவறு செய்த போது ஏன் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுருக்கலாமே இயேசுனுடைய குணாதிசை அதுதான் நீங்கள் எவ்வளோதான் பழகுங்க எவ்வளோதான் அன்பு கூறுங்க அவ்வளவு நேசிப்பார் அன்பு கூறுவார் பேசுவார் ஒரு தப்பு செஞ்சு பாருங்கள் அடுத்த நிமிஷம் அடிச்சிருவார் அடுத்த நிமிஷம் கண்டிச்சிருவார் மோசம் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார் ஆண்டு வரே நான் அந்த காணான் தேசத்தை பார்க்கணுன்னு தானே இத்தனை வருஷம் என் வயதான காலத்தில் கால்நடையாக நடந்து வர்றேன் ஒரு சின்ன தப்பு நடந்து விட்டது என்னை மன்னிக்க கூடாதா இல்லை கர்த்தர் சொன்னார் உனக்கு ஒன்றே ஒன்று வேணா செய்கிறேன் மலை மேலே ஏறு மேலேருந்து பாரு நான் உனக்கு கொடுக்குற அந்த காணான் தேசத்தை மேலிருந்து பாரு அவ்வளோதான் ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே கால் வைக்க நினைக்காத அது கிடையாது அதுதான் இயேசு இப்படிப்பட்ட இயேசு எப்படி சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்வார் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை எப்படி செய்வார் யோசித்து பாருங்கள் இதுதான் கொடிய காரியங்கள் இதைத்தான் கொண்டாடுவாங்க ஒரு அற்புதம் உங்களை எங்கே நடத்துகிறது அப்படின்னு பார்க்கணும் நம்ம எதற்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் தேவையற்ற பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஷோவுக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டார் இயேசு இயேசு மலைப்பிரசங்கம் பண்ணார்ல மலைப்பிரசங்கத்தில் ஜனங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்க வச்சு பாருங்கள் நான் ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுறேன் ஒரு ஆளுக்கு மூணாவதாக ஒரு கை விளர வச்சு காமிக்கிறேன் நாலாவதாக ஒரு கண்ணு உண்டாக்கி காமிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது செஞ்சு பெர்ஃபாமன்ஸ் பண்ணாரான்னு பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல தேவை ஒரு இடத்துல ஒரு தேவை இருக்கிறது கத்துடைய மகிமை வெளிப்பட வேண்டும் அதற்கு காரியங்களை செய்தார் அதுதான் இயேசு அதை விட்டு இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சபை அந்த சபையில் ஒரு அற்புதம் நடக்கிறது கர்த்தர் எப்படி காணா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரோ அதே போல் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் முதல்ல நல்லா கவனிங்க அது ஒரு சபை சபைக்குள்ளே அந்த ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் எல்லாரும் கையில் கொண்டு வந்திருக்கிற குடி தண்ணி பாட்டில் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அதை எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் ஜோம் பண்ணுறேன் அந்த தண்ணீர் திராட்சரசமாயி மாறப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன் உடனே எல்லாரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் ஜோவம் பண்ணுறார் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறாரு பாட்டில் தந்து குடித்து பார்த்தா ஆமாம் திராட்சரசமாக மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க அவர் உடனே பார்த்துட்டு பாருங்க கர்த்தர் திராட்சரசரசமாக மாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அற்புதத்தை எதற்கு செய்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த சபையில் இருக்கிறவங்க யாரும் ஏசு அற்புதம் செய்கிறவர் அல்ல அப்படின்னு அற்புதம் செய்கிறவர் என்பதை விசுவாசிக்காதவங்க இருக்காங்களா பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுபவர் என்பது சபையாருக்கு தெரியாதா மாற்றினார் என்பது சபையாருக்கு தெரியாதா முதல் அற்புதமே அதான் அதை படிக்காமல் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்குற நீ அதை ஏன் வந்து செஞ்சு காமிக்கணும் உங்களுக்கு அதை செய்வதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா அந்த சர்ச்சு வாசலே ஜூஸ் கடை இருக்கு அப்போ ஏசு இந்த மாதிரி ஒரு சீப்பாக ஒரு அற்புதம் செய்வதில் என்ன பலன் இருக்கிறது யோசித்து பாருங்கள் இதில் என்ன சொல்ல வருகிறீர்கள் நான் இயேசுவினுடைய உதவினால் எதையும் செய்து காட்ட முடியும் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க நீங்கள் கொண்டு வர பாட்டிலில் இருக்கிற அந்த தண்ணீரெல்லாம் திராட்சர சோமா என்ன சொல்ல வரீங்க இதில் இதில் எங்கே இயேசுனுடைய நாமம் எங்கே மகிமைப்படுத்தப்படுகிறது அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த அற்புதம் எங்கே செய்யப்படுகிறது ஏற்கனவே அவன் விசுவாசித்தவன் தானே உள்ள உட்கார்ந்துருக்கிறவங்க இவங்களை விசுவாசிக்க வைக்கணும் என்ன இருக்குது அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் தான் அவன் தெரியாதா இயேசு அற்புதம் செய்கிறவர் தெரியாதா உடனே ஜனங்களை எல்லாத்தையும் குதிக்க வச்சு வந்து அவர்களை உற்சாகப்படுத்தி உணர்ச்சி வீசப்பட்டு இந்த ஊரில் இவ்வளோ சர்ச் இருந்தாலும் எங்கள் சர்ச்சில் தாங்க இயேசு தண்ணியை திராட்சரசமாக மாற்ற சொல்ல வரீங்க நீங்கள் தானே அப்போ இது மாதிரி கள்ளத்தனமான அற்புதங்கள் ஒரு அற்புதம் உங்களை எதை நோக்கி நகர்த்துகிறதுன்னு பாருங்கள் அது இயேசு விடத்தில் உங்களை சேர்க்கிறதான்னு பாருங்கள் அந்த அற்புதத்துடைய நோக்கம் என்னன்னு பாருங்கள் அந்த அற்புதம் இயேசுவின் குணாதிசயத்துக்கு உட்பட்டதான்னு பாருங்கள் அது இயேசுவால் செய்யக்கூடிய அற்புதம் தானா என்று பாருங்கள் ஏசு பாவத்தை பார்க்க கூட மாட்டாரா இல்லை அப்போ இயேசு எப்படி சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை எப்படி இயேசு இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை இயேசுவின் பெயரால எப்படி செய்ய முடியும் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு சர்ச்சில் பண மழை பெய்கிறது இவங்களாவது பரிசு அந்த சர்ச்சில் பண மழை பெய்கிறது அப்படின்னு ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தில் திடீர்னு ஜோமனிட்டு இருக்கும்போது மேலேருந்து பணம் அப்படியே பேப்பர் பேப்பராக வந்து கொட்டுது அவருடைய மேக்கிங் அதை எடுத்து போட்டிருக்காங்க அது என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத உளவாளிகள் அதை பார்த்து கண்டுபிடிச்சு அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே மேலே இருக்கிற ஃபால்ஸ் ரூஃப்னு சொல்கிறோம்ல அந்த ரூஃபில் பணத்தை இந்த மாதிரி நோட்டுகளை அப்படி அடுக்கி வச்சுருக்குறாங்க இந்த குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அதை அப்படி திறக்க வைப்பதன் மூலம் பணம் மேலேருந்து கொட்டுது நீங்கள் தான் பண்ணிட்டு அப்படியே வந்து குதிச்சிக்கிட்டு இருக்கும்போது பணம் மேலே விழுகிறதானே பார்ப்பீங்க எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு நான் பார்க்க போகிறீங்க அது வந்து விழுந்தோடனே ஜனங்கள் ஊக்கமடைகிறார்கள் உற்சாகம் அடைகிறார்கள் இதெல்லாம் எதற்கு இது யாரிடத்தில் இதை சேர்க்கிறது இந்த சபைக்கு கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஜனங்கள் வராங்க காணிக்கை வருது பெருகுது எல்லாம் வருகிறது அப்போ இப்படிப்பட்ட சீப்பான அற்புதங்கள் இதெல்லாம் செய்வாங்க அப்போ அற்புதங்கள் வரும்போது நீங்கள் உடனே மயங்கிடக்கூடாது அற்புதங்கள் நடந்து விட்டதே என்பதற்காக அது ஏசுன்னு நினைச்சிடக்கூடாது பிசாசு அற்புதங்களை செய்வான்னே வெளிப்படுத்த விசேஷத்தில் படிச்சு பாருங்கள் அந்த தவளை அதிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற தவளைகள் அது அற்புதங்களை செய்ததாம் மனிதர்களை பிரமிக்கத்தக்கதாக அற்புதங்களை செய்ததாம் மோசையும் அற்புதம் செய்தார் மந்திரவாதிகள் அற்புதங்களை செய்தாங்க அப்போ அந்த அற்புதத்துக்கு அற்புத வித்தியாசம் இருக்குல்ல அது இயேசுவால் நடக்கிற அற்புதமா என்பதை கவனித்துத்தான் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம் அப்போ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வருகிற காலத்தில் நிறைய நடக்கிறத பார்ப்பீங்க அப்ப கடைசி கால கிறிஸ்தவன் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இதை குறித்து விளக்கமாக பேசலாம் அதுவரை உங்களிடத்தில் இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்னால் இருக்கிற காலத்துல வாழ்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த கடைசி காலத்தின் துவக்க நாட்களில் சந்திக்க போகிற பிரச்சனைகள் என்ன அது ஒரு பெரிய பட்டியல் மத்திய சுவிசேஷத்தில் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று சபைகளை கெடுக்கணும் ஏன் சபைகளை கெடுக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லா சபையில் இருக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்கிறவங்க எல்லா சபையிலும் இருக்கிறாங்க அப்போ இதைத்தான் வேதம் சொல்லுது மனுஷகுமாரன் வரும் பொழுது ஒரு சபையாக ஜனங்களை கூட்டி சேர்ப்பாங்க எந்த சபையில் எந்தெந்த பிராண்டில் எந்த கீழே உண்மையான விசுவாசிகள் இருக்காங்களோ அவர்களை தான் பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் இருக்கிற அவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது